ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நுள்ளி விளக்கி போகணும் பார்த்துருங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக மழை வந்தாலே எங்கள் வீட்டை வந்து சுற்றி வந்து தண்ணி வந்து இறங்கிரும். அப்புறம் மேலே மாடியில் அந்த படி வழியாட்டும் வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வரும் பார்த்துருங்க. அப்போ வீட்டிலேயே யாரும் இல்லையா, அப்போ என்னன்னு சொல்லி பார்க்கணும்ல, அதுக்காண்டி நாங்கள் இன்றைக்கி போகணும் கேட்டீங்களா. அப்போ பார்த்தோம் நல்ல மழை தான் நேற்று முந்தானத்தெல்லாம் அங்கேயுமே. ஆனால் நல்ல வேலை அங்கே வீட்டை சுற்றி ஒரு இடத்துலையுமே தண்ணி ஒன்றும் தேங்கலை. முந்தியெல்லாம் என்ன ஆகுனா, தண்ணியெல்லாம் அப்படி தேங்கும் போது நாங்கள் காமௌண்டெல்லாம் அப்படி அடித்து பொத்து அப்படி தண்ணியெல்லாம் வெளியே விடுவோம் பார்த்துருங்க. வீட்டை சுற்றி அங்கே மேலேருந்துலாம் வந்துன்னா போட்டு ஒரே தொடைப்பும் அப்படியுமா இருக்கும். அப்புறம் நாங்கள் மேலே ஒரு சின்ன திண்டு மாதிரி கெட்டு வசத்தி விட்டோம். தண்ணி வந்து மாடியில் உள்ளது டக்குன்னு படி வழியாக வராமல் இருக்கலாம் பண்ணி விட்டுருந்தோம் பார்த்துருங்க. அதான் சரி, இந்த மலைக்கு எப்படி இருக்குது, வீடு தாக்கு பிடிச்சா இல்லையான்னு பார்க்கணுமே சொல்லிட்டு போனோம். அந்தால் தான் சரி வீட்டையும் பார்த்துட்டு, நிறைய பேர் உங்கள் பழைய வீட்டையும் சுற்றி காணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையும் நான் காணிக்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு. இதுதான் எங்கள் வீட்டோட ஹால் சரியா. நீங்கள் கேட்டிங்கல்ல உங்கள் பழைய ஃப்ரிட்ஜ் எங்கே நின்னா இருக்குது, ஹால் அப்படி அழகாக இருக்குது. அதை ஏன் நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகலன்னா, இப்போ நாங்கள் இங்கே வந்தாலும் எங்களுக்கு இங்கேயும் ஃப்ரிட்ஜ் தேவைப்படும் பார்த்தீங்களா, அதுக்காக தான் எடுக்கல பார்த்துருங்க. இந்த மாடி வழியாக மேலே போனால் அங்கே ஒரு ரூம் இருக்குது, இந்த சைடு ரெண்டுலே ஒரு ரூம் இருக்குது. மொத்தம் இந்த எங்கள் வீட்டில் மூணு ரூமு தான் சரியா. ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். செவுரிலலாம் அழுக்காட்டை கீச்சியெல்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் எனக்கு மூணாவது பிள்ளைக்கு அழகு கைவண்ணங்கள், ஒன்றும் செய்ய முடியாது. சின்ன பிள்ளைலாம் அடி கொடுக்க முடியும், சொன்னாலும் கேட்க மாட்டாள். அதுக்கப்புறம் இதுதான் நான் நல்லா இந்த வீட்டில் மிஸ் பண்ணுற ஒரு இடம்னு சொன்னால் இந்த கிச்சன் தானே. நல்லா பிடிக்கும் கேட்டிங்களா, பார்த்துட்டு என்ன சொல்லனே தெரில, நல்லா தான் இருக்குது, நிறைய ஞாபகம்லாம் வருது. அப்புறம் வீட்டுக்கு பின்பக்கம் இதுதான், அவ்வளோதான் பார்த்துருங்க.